hello students welcome to math mythology in the number 9 standard chapter 1 set language exercise 1.6 sum number 6 paklam in an examination 50% of the students passed in mathematics and 70% of students passed in science while 10% students failed in both subjects 300 students passed in both the subjects find the total number of students who appeared in the examination if they took examination in only two subjects ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கறதை நம்ம எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபெயில் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அதையே ஃபஸ்ட்டு அசியூவ் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓ அப்பியர்ட் இந்த எக்ஸாமினேஷன் இன் ஒன்லி டூ சப்ஜெக்ட்ஸ் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு இந்த எக்ஸாமினேஷன் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேக்ஸை வந்து நம்ம எம்னு வச்சுக்கலாம் அதேமாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சயின்ஸை வந்து எஸ்னு வச்சுக்கலாம் இந்த எம்ன்றது எஸ்ன்றது முதல் லெட்டர் மேக்ஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் சயின்ஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஸோ நம்ம இப்படி அசீவ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதுவோம் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஓகே அப்போது இங்கே எழுதலாம் பாஸ் பர்சன்டேஜ் இன் மேக்ஸ் ஓகே ஸோ எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இன் மேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரியா அதே மாதிரி பாஸ் பர்சன்டேஜ் இன் சயின்ஸ் வந்து செவன்டி பர்சன்டேஜ் ஸோ அதை எழுதலாம் பாஸ் பர்சன்டேஜ் இன் சயின்ஸ் இஸ் செவன்டி பர்சன்டேஜ் சரியா இப்போ அடுத்தது வந்து வாயல் டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு போத் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பாஸ் பர்சன்டேஜுக்கு பதிலாக இங்கே வந்து ஃபெயில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இன் போத்

ஸோ இதில் இருந்து ஃபெயிலானவங்க பத்து பர்சன்டேஜ் ஸோ நம்ம மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிடும் இல்லையா மொத்த ஹண்ட்ரடு இதில் ஃபெயிலு ஃபெயில் மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து பாஸ்ஸு ஸோ ஹண்ட்ரட்லேருந்து டென்னு மைனஸ் பண்ணால் எனக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ மொத்த பாஸ் பர்சன்டேஜ் இன் போத் சப்ஜெக்டில் எவ்வளோ நைன்ட்டி பர்சன்டேஜ் சரியா இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சா இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் இன் போத் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் போத் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இங்கே வேணும் எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ் போத் சப்ஜெக்ட்ஸ் அது எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இதுதான் எல்லாம் கொடுத்துருக்க டேட்டா சரியா இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம் இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என் ஆஃப் எம் யூனியன் எஸ் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு என்ஆஃப் எம் ப்ளஸ் என் ஆஃப் எஸ் மைனஸ் எம் என்ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் எஸ் இல்லையா இதில் என் ஆஃப் எம் யூனியன் எஸ் அப்படின்றது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை ஃபில் பண்ணிட்டு வருவோம் இப்போ என் ஆஃப் எம் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தென் என் ஆஃப் எஸ்ஸு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது பாஸ் பர்சன்டேஜ்ன்னும் போது நம்ம இதை தான் எடுக்கணும் சரியா ஏன்னா எல்லாமே பாஸ் தான் எடுத்திருக்கோம் அப்போ நம்ம இந்த பாஸ் பர்சன்டேஜ் தான் எடுக்கணும் அதாவது நைன்ட்டி இப்போ இது ரெண்டும் நமக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் நைன்ட்டி அதாவது தேர்ட்டி ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டோட்டலாக பாஸ் இல்லையா இப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ்றது தான் வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக எழுதும் போது இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதில் நமக்கு வேரியேஷன் போடுவோம் அதாவது வேரியேஷன் எப்படி போடுவாங்க அப்படின்னா தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் பாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அதாவது இது பர்சன்டேஜ் இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சரியா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு தெரியாது இப்போ இந்த தெரியாததை நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் வச்சுக்கலாமா அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே பாருங்கள் இங்கே தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இது என்ன ஆகும் இது இன்க்ரீஸ் தான் ஆகும் ஏன்னா முப்பது பர்சன்டேஜ்னா முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ நூறு பர்சன்டேஜ்ன்னும் போது கண்டிப்பாக முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு விட அதிகமாக தான் இருப்பாங்க இல்லையா அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இது இது டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது சரியா ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு நமக்கு எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம எப்படி எழுதலாம் இந்த மேல

அப்போ நமக்கு இது கிடைக்குமா அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் டிவிடென்ட் பை தேர்ட்டி சரியா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் த்ரீ டென் டைம்ஸ் ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது டென் இன்டூ ஹண்ட்ரட் எனக்கு என்ன கிடைக்கும் தௌசண்ட் ஸோ எக்ஸோடது எவ்வளோ கிடைச்சிருக்கு தௌசண்ட் அப்போ மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரியா ஸோ அதே இதில் தே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared who appeared in only two subjects equal to 1000 so it's is our answer okay thank you